முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் பிருத்விராஜ். என் தந்தையான பஞ்சுவின் மூத்த மகன். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அமெரிக்காவில் கேன்சர் டாக்டராக இருந்து வருகிறேன். இன்று இங்கு வந்துள்ள திரையுலக தலைவர்களை அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் நான் ஒருவனே இங்கே நின்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு சந்தோஷம்தான், மைக்கை பிடித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் இவர்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர்களை பற்றி எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். அவர்களை பற்றி எல்லாம் தெரிந்தாலும் சில சமயம் அவர்கள் பரவாயில்லை திரும்ப திரும்ப கூறும்போது எங்களுக்கும் கேட்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, கூறுங்கள் என்று சொல்வார்கள். நாங்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுக்கான பெருமை, ஒரு அடையாளம். ஆனால் திரு கிருஷ்ணன் பஞ்சு, திரு பீம்சிங், திரு ஸ்ரீதர், திரு பாலச்சந்தர், திரு பாரதி ராஜா, திரு பாக்யராஜ், திரு மகேந்திரன் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தான் தமிழ் சினிமாவிற்கே பெருமை, அடையாளம். அந்த வகையில் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் முதல் மாற்றத்தை உருவாக்கிய ஒரு உன்னதமான இயக்குநர்கள். தமிழ் சினிமா அந்த காலகட்டத்தில் 50களுக்கு முன்பு வரலாற்று படங்களையும் புராண படங்களையுமே பெரிதாக நம்பிக்கொண்டிருந்து அதுபோன்ற படங்கள் தான் பெரிய வெற்றி பெற்றிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே பராசக்தி போன்ற துணிச்சலான புதுமையான கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை தந்து நடிகர் திலகம் என்ற உன்னதமான ஒரு நடிகரை அந்த படத்தின் மூலம் அறிமுகம் செய்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்கள் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். அதன் பிறகு ரத்த கண்ணீர், குல தெய்வம், குழந்தையும் தெய்வமும், சர்வர் சுந்தரம், இதய வீணை, எங்கள் தங்கம், வாழ்ந்து காட்டுகிறேன், மகேந்திரன் சார் அவர்களுடைய கதை என்று நான் நினைக்கிறேன், சரியா சார், வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்வு என் பக்கம், இப்படி எண்ணற்ற படங்களை இயக்கியவர்கள் அவர்கள். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் புருஷ முண்டாட்டியே ஒத்துமையாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு இரட்டை இயக்குநர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டிருக்கிறார்கள். 1944 பூம்பாவை என்ற படத்தில் துவங்கிய அவர்களது கலைப்பயணம், 85 மலரும் நினைவுகள் வரை 41 ஆண்டுகள் ஒற்றுமையாக படமைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல ரெண்டு புத்திசாலிகள் இருந்தால் அங்கே வேலை நடக்காது, விவாதம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் அப்படின்றதே ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு தொழில். நான் அதை டைரக்டராக இருந்து சொல்கிறதில்ல எந்த வெக்கமும் படலை. அது யாராவது ஒரு சஜஷன் சொன்னால் இவன்னா நமக்கு சொல்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் ரெண்டு பேரில் யார் முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு எடுத்தால் அந்த முடிவு இன்னொருத்தர் ஒத்துப்போகணும், ஒத்துப்போனால் மட்டும்தான் அந்த படத்தை கரெக்டாக அவங்க எடுக்க முடியும். அப்படி இது வந்து வெற்றியாக ட்ராவல் ஆகும்போது வரைக்கும் இது சரியாக இருக்கும். சரி, அவங்க கரெக்டாக சொன்னால், அந்த ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணால், அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணால், அந்த கதை செலக்ட் பண்ணால் படம் ஓடிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் படம் ஓடலை அப்படின்னா இவன் சொன்னதுனால தானே அந்த படம் ஓடாமல் போச்சு அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் வரும். இவர்கள் இயக்கிய படங்களும் சில படங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இருந்தும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து கடைசி வரையும் ஒற்றுமையாக படம் வைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த அளவில் அது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மன முதிர்ச்சி இருந்திருக்க வேண்டும். இந்தமான டாக்குமெண்ட்ரி ஒன்று அதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு நான் பார்க்க மறந்தாலும் நிச்சயமாக பார்ப்பேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ண திரு தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பாக எங்கள் அங்கிள் இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையில் அவர் ரொம்ப கோபக்காரராக இருந்தாலும் ரொம்பவும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளில வாங்குறதுல அவரை மாதிரி ஒரு திறமைசாலி யாருமே கிடையாது. அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். இன்றைக்கி எனக்கு 60 வயசு ஆனாலும் ஜனங்க இன்னும் குழந்தையின் தெய்வத்தை வந்து ஞாபகம் வச்சு பேச முடியுது, வந்து ஞாபகமாக இன்றைக்கும் சொல்கிறாங்க அந்த பாடலையும் அந்த படத்தையும்.
So thank you, Uncle, wherever you are. Please bless me and bless my children. And I thank everyone, and especially Mr. Dhananjayan, for having such a wonderful program. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு அன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியணும். அண்டு சிவகுமார் அங்கிள், உங்கள் கூட ஒர்க் பண்ணது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெருமை நினைக்கிறேன். அண்ட் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கார் சூர்யா சார், அப்படி ஒரு பிள்ளை இல்லையா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஆல் த அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஐ லவ் ஹிம் ஸோ மச். காட் பிளஸ் யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. மரியாதைக்குரிய சாதனையாளர்கள் கிருஷ்ணன் பஞ்சசார் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற பிரமுகர்கள், முன்னாள் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்த படம் இது ஒரு பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ அழகான சிறப்பான ஒரு பொக்கிஷத்தை வந்து தயார் பண்ண தனஞ்சயன் அண்ட் டீம், அதுக்கப்புறம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க பாஸ்டா டீம், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஏறக்கூடிய மலரும் நினைவுகள் மாற, ஏன்னா அவங்க எல்லாமே கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் மாற. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் இன்றைக்கி இதுதான் எனக்கு மலரும் நினைவுகள் மாற நான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இவ்வளவு பார்த்தது, இவங்கெல்லாம் அதனுடைய விஷயங்களை பற்றி சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க படங்களில் வந்து இன்றைக்கி சினிமா யார் எடுக்க வந்தாலும் சரி, பின்னால் யாராவது எடுக்க வர்றாங்களும் சரி, எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சமாச்சாரம் இருக்குது. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் எப்பவுமே இது எடுத்தால் தான் ஓடும், அது எடுத்தால் தான் ஓடும், அதனால் ஜனங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எப்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்பவுமே அந்த குழப்பிட்டே இருப்பாங்க. அது இல்லை, எல்லா ட்ரெண்ட்லேயும் படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ குழந்தை தெய்வமாக படம் எடுத்திருக்காங்க, பராசக்தி மாதிரி படம் எடுத்திருக்காங்க, என்ன டைப்பில் வேணுமோ குழந்தைகளுக்கு எடுத்திருக்காங்க, ஃபேமிலியை பற்றி எடுத்திருக்காங்க, ரெவல்யூஷனாக வரக்கூடிய படங்கள் எடுத்திருக்காங்க, காமெடி படங்கள் எடுத்திருக்காங்க, இவ்வளவும் இத்தனை இருக்குது. அதனால் எந்த ஜேர்னலில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எது எடுத்தாலும் சிறப்பாக எடுத்தோம்னா ஓடும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நான் இதைத்தான் செய்வேன்னு அவங்க நினைக்கல. கதை நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, அது எந்த டைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கதையை ஓகே பண்ணிவிட்டு உடனே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு சினிமாவில் வந்து நீ எப்படி பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் பார்த்தது தான், அதனுடைய பாதிப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாதிப்பு இல்லாமல் வந்து எனக்கு புதுசாக ஒன்றும் வரல. ஸோ அதனால் இவங்க இன்றைக்கி இந்த படங்களை பார்க்கும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்னை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது இருக்குது. அதில் இன்னொரு விசேஷமான அம்சம் ரொம்ப புதுசாக இன்றைக்கி தான் கவனித்தேன். அதில் ஒருத்தருக்கு வந்து 10 குழந்தைகன்னாங்க. இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷம் இவ்வளவு படம், இத்தனை லாங்குவேஜ், இத்தனை லாங்குவேஜுக்கு நடுவில் அதுவும் மிஸ் ஆகாமல் அந்த 10 குழந்தைங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க்கு. ஏன்னா பாக்யராஜுக்கு மட்டும் கரெக்டாக அது தோணுது அப்படின்னு நினைக்க வேண்டாம், உண்மையிலேயே அதில் தான் மேட்டர் இருக்குது. என்னென்னா எவன் ஒருத்தர் குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக புருஷன் கொண்டாடி தாம்பத்தியத்தில் வந்து கரெக்டாக இருக்கானோ அவனால் தான் இந்த மாதிரி கலைப்படைப்புகளை கொடுக்க முடியும். ஸோ அவர் வந்து வெளியே, ஏன்னா சில பேர் வேலையில் போனால் வேலையிலேயே போயிட்டு இருக்கவங்க மைண்டு அதை விட்டுருவான், ஆப்சண்ட் ஆகி போகும். அதெல்லாம் இல்லாமல் இங்கேயும் நிறைவு அங்கேயும் நிறைவு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ திருப்திகரமாக அவர் வாழ்ந்துருக்காரு, திருப்திகரமாக படங்களை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதுக்காக எல்லாருமே 10க்குன்னு ட்ரை பண்ணிட வேண்டாம். ஸோ அவங்க படங்கள் பார்த்தது இன்னும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அவங்க படங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வரும்போது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் இதை பார்க்கும்போது பூங்க கேப் கிடைக்கும்போதெல்லாம் அந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழா, தேவையான ஒரு விழா. அதனால் மீண்டும் ஒரு முறை தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி, குடும்பத்தார் மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். நன்றி. வணக்கம். மேடையில் உட்கார்ந்துருக்கிற கலைஞர்கள், சாதனையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். குறிப்பாக பஞ்சசாருடைய சன்ஸ் மிஸ்டர் பிருத்திவிராஜ், மிஸ்டர் சுபாஷ் சந்திரன், மிஸ்டர் அபிமன்யு, மூணு பேருக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். இருந்தாலும் அப்பா வாழ்ந்தாங்க, பெரிய சாதனைகள் செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்க. நமக்கு ஃபேமிலி வந்து போச்சு, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை காப்போம் பார்ப்போங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் அப்பாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இவ்வளோ உள்ள வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் ஒரு முனைப்பு சென்ஸுக்கு ஏற்பட்டுருக்குன்னா பஞ்சசாரி எப்பேற்பட்ட கொடுத்து வச்ச தகப்பனாக இருந்திருக்க முடியும். ஸோ அந்த சன்ஸுடைய கனவை
இவ்வளோ அற்புதமாக துல்லியமா ஆழமா ஒரு பாடமா ஆவணப்படுத்தின திரு தனஞ்சய் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப செலக்ட் பண்ணேன், ஆயுள் செலக்ட். இதுக்கு முன்னால் பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு இது வேற ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட்ரி. ஆனால் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்மளாம் என்ன பண்ணிக்கோ ஒன்றுமே பண்ணலை இண்டஸ்ட்ரியில். சும்மா ஏதோ பண்ணுறோம், இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எங்கள் படத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, அதனால எங்கள் நாங்கள் ஏதோ பெருசாக சாதி சும்மா நினச்சிட்ருக்காங்க. அவங்க படங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. இது இன்றைய தலைமுறை, வரப்போகிற தலைமுறைகள் எல்லாரும் பார்த்து எந்த வருஷத்தில் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்களுடைய அற்புதமான பயணத்தை, கலை பயணத்தை. அது என்னென்ன மாதிரி கதைகள், இன்னொரு மொழியில் தோற்றுப்பண ஒரு கதையை கூட, ஒரு படத்தின் கதையை கூட இவங்க எழுத்து அதை ஹிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன தைரியம், கஸ் வேணும். அதில் ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு லவ் டுவர்ட்ஸ் த மீடியா இருந்ததுன்னா, ஊடகத்தின் சினிமா மீது ஒரு டெடிக்கேஷன் இருந்ததுன்னா, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்ததுன்னா, அதுதான் பெரிய சாதனை. அவங்க ஒன்று சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்லாம் அவங்க ஆசைப்படவே இல்லை லைஃப்பில். அவங்க இப்போ பார்க்க பார்க்க எங்களுக்கு மறைப்பாக இருக்குது. ஸோ வெறும் படம் பார்த்துட்டோம், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போகிறோன்னு அப்போ நான் நினைக்கவே இல்லை. டே இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்லேயாச்சு, இதுபோல் சில படங்களை ஒன்றால் எடுக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறேன். தட்ஸ் ஆல். ஐ எம் நத்திங் பிஃபோர் தோஸ் கிரேட் பீப்புள் ஆன் தோஸ் டேஸ். எல்லோருக்கும், அனைவருக்கும், வந்திருக்கும் என் குடும்ப நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சார், உங்கள் தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் சார். ஏன்னா எடிட்டர் கிங் பஞ்சு சாருடைய டாக்குமெண்ட்ரியை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பாக்கியம், அதை எடிட் பண்ணக்கூடிய பாக்கியம், அது உங்களுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய பாக்கியம். ஸோ யூ ஆர் கிரேட்லி கிஃப்டட் ஃபார் தட். ஸோ ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கிருஷ்ண சாரை பார்க்கும்போது தான் அந்த டைரக்ஷன்லாம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ, டைரக்டர் தான் ஆல் இன் ஆல், அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து என்னென்னா, கிரிக்கெட் ஆடினா கூட அந்த கிரிக்கெட்டை பாலில் நான் பார்க்குறோம் இல்லையோ, ஆனால் கிருஷ்ண சார் வந்து அவன் அவர் தான் ஃபோக்கஸ் ஆகுவார். ஏன்னா அவர் அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் காரில் 8990 நினைக்கிறேன் அந்த கார் நம்பர், அதில் வந்து இறங்குவார். இறங்கினானே இன்றைக்கி நம்ம வந்து ரஜினி சாருடைய ஸ்டைல் சிகரெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அன்னைக்கு இந்த கையில் இப்படி ஒரு விரலை வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணுவார். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப 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 பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அட்மையர் பண்ணால் தான் நம்ம ஒரு ஆளை வந்து அப்படி எடுத்துப்போம். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் கூட அவங்கள பிரிக்கலை, ஒரு யூவில் சேர்த்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கிரேட், அதான் அவங்க பிரிய மாட்டாங்க. அதில் கூட இல்லை, இந்த 100 இயர் கூட பிரியாத இருக்கிற நண்பர்கள். நான் என் படத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கேன், மாதா பிதா குரு தெய்வம். இதில் ஏன் நண்பனை விட்டுட்டாங்க, மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அந்த நண்பர்கள் இன்று நமக்கு உதாரணமாக இருந்தாங்க. அந்த நண்பர்கள் இன்று மிக பெரிய இயக்குனராக ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கு உண்மையிலே நான் வணங்குகிறேன், தெய்வமாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2 மணி நேரம் டாக்குமெண்ட்ரியை பார்த்தவொன்னே எனக்கு தோணுது, முதல் விஷயம் ஸ்ரீதர் சார்லேருந்து பாலச்சந்தர் சார், அப்புறம் பாலுமகேந்திர சார், இப்படி க்ரீமி டைரக்டர்ஸை மட்டுமே நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த தமிழ் சினிமாங்கிறது அதுக்கு அந்த கட்டடம் எந்திரிச்சு நிற்க எழுந்து நிற்கிறதுக்கு வந்து நிறைய செங்கல்களை, நிறைய நம்ம கொண்டாடாத நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு முத முதல்ல நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நம்ம நந்தினி சாருக்கு. சார், இன்னும் கேஎஸ்ஜி சார் இருக்கார், இன்னும் பீம்சிங் சார் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க சார். ப்ளீஸ், கிரேட், ரியலி கிரேட். அப்புறம் அந்த லைஃப்லேருந்து அவங்க அந்த ஹியூமனிட்டி, அந்த அவங்ககிட்டருந்து வாழ்க்கையை கற்றுக்கிட்ட விஷயத்தில் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நிஜமாக நான் இது பண்ணுறது என்ன, எங்கள் என்னுடைய தகப்பனை அறிமுகப்படுத்தின அது ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுக்காக தலைமுறை தாண்டி நன்றி காண்பித்த சூர்யா சாருக்கு என்னுடைய மிக்க நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்டார் நிகழ்ச்சியாக ஸ்டார் ஈவெண்ட்டாக மாறி இருக்கா சார், ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணன் பஞ்சு சாரை வந்து எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி, சினிமா வாழ்க்கைக்கு அவங்க எனக்கு ஒரு வழிகாட்டி. நான் வந்து சிறு வயசுலேயே NSK நாடக சபாவில் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்போது என்எஸ்கே ஃபிலிம்ஸில் நல்ல தம்பின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் என்னை மதுரமாவுக்கு தங்கச்சியாக நடிக்க வச்சது டைரக்டர்ஸ் கிருஷ்ணன் மஞ்சி அவர்கள். அவங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டராக இருந்தாங்க. நான் முத முதல்ல சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நல்ல தம்பி படம் தான். அதிலிருந்து அவங்க தானே எனக்கு இந்த சினிமாவுக்கு வழிகாட்டி. அவங்க எத்தனையோ படங்கள் டைரக்ட் பண்ணாங்க. எல்லா படத்துலேயும் எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்து என்னை நடிக்க வைப்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்க பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் கலைஞருடைய டைலாக்கை பேச வச்சு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்தாக்கா டைலாக் சத்தம்தான் கேட்குது, ஆளே தெரியல, அவ்வளோண்டாக இருந்தேன் நான். அப்போது டைரக்டர் சொன்னாங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் நேஷனல் பிக்சர்ஸில் ரத்த கண்ணீர்னு படம் எடுத்தாங்க. ரத்த கண்ணீரில் வந்து நடிகவேள் எம்ஆர் ராதாண்ணா அவருங்க ஹீரோவாக நடித்தாங்க. அவர் வந்து அந்த நேரத்தில் பெரிய நாடக நடிகர், பெரிய சினிமா நடிகர், பெரிய அரசியல்வாதி. அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க. அப்போது ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய நடிகைகள்லாம் அவரோட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. பயந்து போய் சொன்னாங்களா இல்லை அந்த கேரக்டர் பிடிக்காமல் சொன்னாங்களா தெரியாது, யாருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ யாரை போடலாங்கும் போது கிருஷ்ணன் மஞ்சி சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அந்த வேஷத்துக்கு போட்டாங்க. சரின்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வேஷத்தை நடிக்க வச்சாங்க. அதை நான் இப்போவும் நினச்சி பார்க்குறேன். காரணம், சினிமாவில் ஒரு நடிகையாக வர்றது அவ்வளோ கஷ்டம், அதை விட கஷ்டம் இந்த மாதிரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நடிகையாக வர்றது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் தெய்வங்களாக இருந்து என்னை காப்பாற்றினவங்க திரு கிருஷ்ணன் மஞ்சி அவர்கள். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண விதம், இவர் ஏவிஎம்மில் ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் நிறைய மரங்கள் உண்டு, அந்த மரத்துக்கு சுற்றி சௌகரியமாக ஒரு மேடை மாதிரியே போட்டிருப்பாங்க ரவுண்டாக. அதில் சொன்ன ஒரு கதை வந்து சுபாஷ் கிருஷ்ணன் சார் வந்து ஒரு வாசு சார் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இப்படி இங்கே சிகரெட்டை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு அவர் அவரோட பேட்டன்ட் ஸ்டைல் அது பிடிச்சிட்டு இருப்பார். திடீர்னு அந்த அசோசியேட் அங்கேருந்து இப்படின்னுவார், உள்ள பஞ்சு அந்த இது டோர் லாக் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான், அந்த லாக்கு க்ளோஸ்அப் ஒன்று எடுக்கணும், அது மாத்திரம் ஞாபகப்படுத்திடு அப்படின்னு. இவர் இந்த அசோசியேட் எதுக்கு போகிறாரோ, வெளியே போயிட்டு காஃபி குடிக்க போகிறாரோ ஏதோ, அதை முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா பஞ்சு நான் வந்து அதை க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருப்பாராம். இவர் வெளில அங்கே தாட்டு உள்ளவர், சரி அந்த மாதிரி ஒரு மெமரி, அந்த மாதிரி கண்ட்ரோல் ஓவர் வாட் ஹீ இஸ் டூயிங். சம்படி வாஸ் மென்ஷனிங் அவர் வந்து என்ன அழகாக பேலன்ஸ் பண்ணுவார்னு, 4 மணிக்கு சௌகாரமாக போனோமா ரைட் அவங்க போகலாம், 7 மணிக்கு பானுமதியமாக போனோமா அவங்க போகலாம் அதுக்கு, பட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணுவார். இது அத்தனையும் வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி கொடுத்துக்கிட்டு உள்ள அவன் பூட்டு எடுத்துட்டானா பாரு, என் கண்ணு க்ளோஸ் அப் எடுத்துட்டானா, கரெக்டாக அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமா. அந்த கம்யூனிகேஷன் வாஸ் தேர் பிட்வீன் த டுவோ, தட் இஸ் வாட் ஹெல்ப்ட். இன்றைக்கி வந்து இஃப் தெர் ஆர் ஃபெயில்டு மேரேஜஸ், ஃபெயில்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஃபெயில்டு பொலிட்டிக்கல் அலையன்சஸ், ஃபெயில்டு எனி திங், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் கற்பனையே பண்ணல. அடுத்தது அவங்க பிள்ளைங்க மூணு பேரும் அவங்க தான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன், இப்படி படம் பண்ணு சொன்னது அபி வீட்டுக்கு வந்து சொன்னான், அவனுக்கும் அவங்க சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 40 வருஷமாக ஒரு 4 தலைமுறை நடிகர்களை நடிக்க வச்சு கதாநாயகன் கதாநாயகி ஒரு 56 படங்களை பண்ணவங்க கிருஷ்ணன் பஞ்சு. அந்த கிருஷ்ணன் பஞ்சுவை கதாநாயகனை போட்டு எங்களெல்லாம் வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்த இந்த மகத்தான மனிதனுக்கு மனப்பூர்வமாக கைதட்டி நம்ம வரவேற்பை தெரிவிப்போம். 2 சம்பவத்தை மட்டும் சொல்கிற ஆசைப்பட்டேன், அந்த டாக்குமெண்ட்டில் வராது. சிவாஜி அடிக்கிற சீன் பார்த்துட்டீங்க, அது முடிஞ்ச உடனே குமரன் சார் வந்திருக்காரு, அது முடிஞ்ச உடனே வந்து 8R4 பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வச்சு ஃபேக்ட்ரி, அதாவது சிவாஜி அனுப்பியாச்சு போயிட்டு இருக்கும்போது, அம்மா நான் பொய் சொல்லம்மா
இந்த உலகத்தை வாழ்க்கை ஆசைப்படலாமா, எங்கம்மாக்கு எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது சூப்பர் மோஷில் வந்து வாணிஸ்ரீ வந்து நீ மகனே உலகமே விற்றால் நான் இருக்க வாடான்னு ஃபயர்லேருந்து கூப்பிட்ற மாதிரி ஷார்ட்டு. அதுக்கு முதல்ல ஆஸ்பெட் ஷாஸில் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ரினு எவ்வளோ பர்சன் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு மொத்த ஃபேக்ட்ரிக்கு பஞ்சு வச்சு தீ வச்சாச்சு. இங்கே வந்து அன்னைக்கு உமர் சார் கூட தான் தெரியல, இவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் ஷேர் போட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு மூணு நாள் ஃபீவர் என்ன கேட்டால் மொத்தம் ஃபயர் செட் ஆறு நாள் ஷூட் பண்ண போகிறாங்க நெருப்புள்ள. நாங்கள் நெருப்புள்ளி தான் இங்கே இறங்குது கிடையாது. இப்போ என்ன பண்ணிச்சு, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள என்ட்ராகும் போது இங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த தட்டி தானுன்னு உள்பக்கத்தில் அங்கே ஒரு கேமரா இருக்குது, படி ஏறும்போது மேலே ஒரு கேமரா இருக்குது, டாப்பில் ஒரு கேமரா இருக்குது, ஆறு கேமரா இருக்குது. ஆறு கேமரா ஓடிட்டுருக்குது. டே நீ ஒரு மிஸ்டேக் பண்ண, ஆறு கேமராவுக்கு ஃபிலிம் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. கிட்ட நெருங்கும்போது அந்த ஹீட்டில் வந்து கையில் சுருசுருங்குது. உடனே சரவண சார், டே போகாத போகாதப்பா ரொம்ப சூடாக இருக்குனாங்க. போடா உள்ள அப்படின்னு அவ்வளோதாங்க. சாமி வந்த மாதிரி நான் உள்ளே போனேன், இந்த கேமரா கவராச்சு, அந்த கேமரா கவர், அது நேராக நேராக போனால் படிக்கு போனால் படியில் போனால் ரெண்டு பக்கம் பஞ்சு வச்சு அந்த கிரில்ல வச்சுருக்காங்க, ரெண்டு பக்கம் படி சேர்ந்து எரியுது. படியே ஸ்டெப்ஸே தெரியல, போடா சொல்லியாச்சு சவுண்ட் அங்கே கேட்டுருக்குது. தடவிட்டே மேலே போனால் உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஒரு பத்தடிக்கு பத்தடியில் சுற்றில எரிஞ்சிருக்கும் போது நடுவில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் போனோன்னா ஃபெயிண்ட் ஆகி வந்துட்டேன். அந்த மனிதன் அந்த நெருப்புக்குள்ளே பையன் தனியாக மேலே படுத்துப்பான்னு ஓடி வந்தார். அதுதான் பஞ்சு. மயக்கமாக இருப்பான் மேம், ஓடி வந்து பயப்படாத நாற்கண்டா நீ பயப்படாத வாங்க சொல்லிட்டு உடனே என்னை கைப்பிடிச்சி கூட விட்டு வந்தார். அது ஆறு நாள் ஷூட் பண்ணோம். ஆறாவது நாள் மேலேருந்து சிவாஜி வந்து என்னை காப்பாற்றிட்டு மேலத்துக்கு தோளில் போட்டு ஜம்ப் பண்ண மாதிரி ஷாட்டு வந்த உடனே கீழே சௌகரமாக. அந்த படம் எவ்வளவு வலிமையான படம்னு, தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு நூறு படம் சிறந்த படம்னா அது ஒரு முதத்தரமான படம் அது. அந்த படத்தை நடித்து முடிச்ச சவுகார் வந்து கீழே வந்து அப்படியே பார்த்து, இப்போ தான் சிவாஜி முதலாளின்னு சொல்லிட்டு இருந்தேன், முதல் தடவை அப்பான்னு சொல்லுவேன். இப்போ சவுகார் பக்கத்தில் நிற்பாங்க, அந்த அம்மா வில்லி வேஷம் பண்ணவங்க, த்ரூட் என்னை திட்டே இருந்தவங்க. அப்படியே பார்த்தோன்னே டைரக்டர் சொல்ல ரைட்டர் சொல்ல சவுகாரம் என்கிட்ட, சிவகுமார் ப்ளீஸ் என்னை அம்மான்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்புறம் நீ பாருங்கள் கேரக்டர் நிற்காதே, என்னை அம்மானு சொல்கிறேன் நாங்கள், டைரக்ஷன் சொல்லவே இல்லை. சிவாஜி காலை பிடிச்சேன் பார்த்துட்டு அப்பான்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன், பார்த்துட்டு அம்மானு அந்த அம்மா கடகன் தண்ணி கிடிசனே போல் அழுதுட்டாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு ஜென்ம சாபல்யமாக இந்த ஒரு ஷார்ட் இந்த பையன் அம்மானு கூப்பிட்டான்னு அப்படி படம் எடுத்தார். அப்புறமா கிருஷ்ண சாரை பற்றி ஒரே மேடம் சொல்ல, உள்ளே போனால் அவர் சைலண்ட் சாமியார் தான். அவர் போனோன்னா ரெண்டு விஷயம் சொன்னார், ஒரு ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 33 வயசு தான் வந்து மாமியார்னு தண்ணியை பிரித்து வச்சுரு, அது யூஸ் பண்ணக்கூடாது. நீ வாழ்நாள் முழுக்க நான் சொன்ன சத்தியம் பண்ணிக்கு, நீ ஒரு ரூபான் 33 பைசா உன்னுடைய இதில் அது எப்போ பிரித்து வச்சோ இன்கம் டேக்ஸ் சாகிற வரைக்கும் உனக்கு ப்ராப்ளம் வராதுன்னு முத முதல் சொன்னவர் கிருஷ்ண சார் தான். நம் மொத்தத்தை 100 ரூபா 1 ரூபா வந்தால் 1 ரூபா ஒன்றும் பணம் இல்லை, 33 பைசா கவர்மெண்ட்டு முதல்லே பிரித்து வச்சுக்கன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ரேஷன் பண்ணும்போது சத்யன் வேலைக்கார பையன் சத்யன் சிவாஜி அப்படின்னு நினைக்காத, நான் வந்து வாணிசிக்கு போனதுமே எங்கள் தாத்தா வந்து எஸ்டேட் வேலைக்காரன், நான் முதலாளி வேலை பார்க்குறேன், முதலாளி என்னை திட்டினார் சவுகாஜியான நான் ஃபஸ்ட் பர்சன் திங்க் பண்ணு அப்படி சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 1963 ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அந்த வில்லியம்ஸ் ஒரு மகத்தான ஒரு ஃபோட்டோகிராஃபர் செத்து போயிட்டான், சினிமாட்டோகிராஃபர் வந்தவன். நான் வந்து 15 ரூபா ரூம் வாடகை இருக்கேன், அவன் வந்து என் கீழே வந்து கார் ஷீட்டில் குடியிருந்தவன். ஒரு 120 ஃபிலிம் மூணு ரோல் வாங்கி 36 எக்ஸ்போஷர் நேராக பீச்சு கூட்டி போனால் 3 ரூபாய்க்கு மணினு வாங்கினேன், அது மட்டும் தான் டர்க்கியில் மணினு வாங்கினேன், 3 ரூபா மணி, அதுக்கு மாதிரி காசு செலவு பண்ண முடியாது. கீழே போட்டிருந்த பேண்ட்டு ஓசி, அந்த புக்கில் இருக்குது காஃபி டேல் புக்கில், கீழே போட்டுக்க பேண்ட்டு ஓசி, பெல்ட்டு ஓசி, மேலே போட்டுக்க கோட்டு வந்து பால் மாசு இல்லாமல் ஒரு ஆங்கிலோடைய பையன் வந்து தொப்பி ஒன்று, 4 பேர்கிட்ட ஓசி வாங்கி போட்டுறது தான் இன்னும் உலகத்தில். அந்த படத்தை பார்த்து தான் கிருஷ்ணன் மஞ்சு மிகப்பிரமாமாக்க அந்த பையன் சிவாஜியை விட நல்லாக, சிவாஜி சின்ன வயசு இப்படி இல்லை அழகாக இருக்க இவனை போடலாமு சொல்லி அந்த மனிதன் அன்று ஆசிரமம் செய்யல. சவு அம்மா சொன்ன மாதிரி, எம்எல்ஏ சொன்ன மாதிரி, இன்று நான் எங்கேயோ தெருவில் படம் போட்டு தாடி வளர்த்துட்டு திருவண்ணாமலை சாமி இறந்துருப்பேன். இன்றைக்கி நான் இருப்பதற்கும் பஞ்சு சார் மாதிரியே நானும் அவங்க பசங்க சொல்லிக்கிட்டே சினிமாக்குள்ள வந்துடாதீங்க, ரெண்டு படம் தோற்று போனால் வந்து உங்களுக்கு காணாமல் முடிச்சிருவான் சொல்லுவாங்க. அதே போல் தான் நான் சத்தியம் செய்து கொண்டு 21 வயசு வரைக்கும் சூர்யாவை காத்தி என் பொண்ணு வந்து சுழியோக்குள் ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. நீங்கள் முதல் ஒழுங்காக படிங்க, படிச்சுட்டு வேறு ஒரு தவறை பாருங்கள், இது ஈஸியான துறை இல்லை, நுழைய முடியாது சொன்னேன். ஆனால் மேலே ஒருவன் முடிவை மாற்றி விட்டு ரெண்டு பேர் ஹீரோ கிட்ட நன்றி வணக்கம். பௌலி சங்கர், ஹரிபாபு, மேடலுக்கும் பெரியவர்களுக்கும் விழாக்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இது வந்து வீடியோ பார்த்துருக்கும் போதும் சரி இப்போவும் சரி ஒரு போயிருக்கேன், ஒரு இப்போ தான் ஒரு
ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் போனேன். ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் போய் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு பார்த்துருக்கேன். டிஸ்னி வேர்ல்டெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் கட்டியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரமிச்சு பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த 75 இயர்ஸ் ஆஃப் சினிமா, இவரோட படைப்புகள் பார்க்கும்போது, கிருஷ்ண் பஞ்சு அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை, அவங்க என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமிப்பாக இருக்குது. அதெல்லாம் விட பெரிய பெருமிப்பாக இருக்குது பார்க்குறக்கு. அதை மறுபடியும் உயிரோட்டமாக அப்படியே அவ்வளோ அழகாக வந்து 2 ஹவர்ஸ் அவரோட அழகான எஃபர்ட்டோட, இந்த டீமோட எஃபர்ட்டோட வந்ததுக்கு வந்து நான் நிச்சயமாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லார் மாதிரியும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த முயற்சி வந்து ஒரு பயணியர் மாதிரி, இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இந்த இவ்வளோ அழகாக பண்ணவே இல்லை. இந்த முயற்சி எடுத்துக்கிட்ட தனஞ்சயன் சார் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஞானி சார் அவர்கள் சொல்ல மாதிரி வந்து இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக கூடிய வந்துட்டுருக்குது. இப்போ நான் வந்து அப்படி ஒரு ஆக்டராக அந்த ஆக்டர் ஸ்டேட்டஸில் வந்து நான் இங்கே ஸ்டேஜில் மேடையில் பேசவே இல்லை. பெரியவர்களே சொல்லும்போது வந்து அப்புறம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடுகு விட ரொம்ப சின்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எல்லோரும் 1000 படங்கள் பண்ணியிருக்காங்க, அப்போ 200 படங்கள், இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கும் போது என்னோடய கரியரில் நான் எத்தனை படங்கள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. இப்போவே மனசுக்குள்ளே மைண்டில் ஒரு தவிப்பு தான் இருக்குது, எவ்வளோ நல்ல படங்கள் கொடுக்க போகிறோம், நம்மளை யார் ஞாபகிச்சுட்ருக்க போகிறாங்க. இது ஒரு மேடை, வாழ்க்கை வந்து ஒரு மேடை மாதிரி. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த குறும்படம் இல்லாட்டி வந்து எவ்வளோ பேருக்கு வந்து இது ரீச் ஆகாமல் கூட போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணி, இவ்வளோ நிறைய சாதனைகள் பண்ணி கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஞாபகம் வச்சுட்ருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இது மூலமாக நிச்சயமாக பாஃப்டாவில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இட் வில் கீப் கோயிங் ஆன் டு தி யங்கர் ஜென்ரேஷன். தயவு செஞ்சு இதை பாருங்கள், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். க்ரியேட்டர்ஸாக எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சாதனைகள் பண்ணணும், எந்த வழியில் சாதனைகள் பண்ணணும், எப்படி நல்ல மனிதர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நல்ல முன் உதாரணமாக இருக்கணும், மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதாரணம். என்னோடய பாக்கியமாக நான் கருதுறது வந்து அப்பா சொல்கிறது தான். கிருஷ்ண் பஞ்சு சார் மடியில் நான் வந்து உட்காந்துருக்கேன், விளையாடிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினச்சி பார்த்துக்கிறேன். அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்க கூட பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கேங்கிறதை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதும் அப்பா முதல் முதல்ல மேக்கப் போடுறதுக்கு காரணமாக இருந்த அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக நானும் சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ பஞ்சு சார் அவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.